அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோருக்கும் வெளிப்புற உடலில் ரொம்ப பிடித்தது நகம். பெண்களுக்கு நகத்தை அலங்கரிப்பதில் அவ்வளவு ஆர்வம். இந்த நகம் நமக்கு அழகு மட்டுமல்லாமல் பல்வேறு நன்மைகளையும் தருகிறது. நம் இந்த பகுதியில் நகம் பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில முக்கிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். நகங்கள் கெரட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கடினமான புரோட்டீன் பொருளால் ஆனது. மனிதனின் வெளிப்புறத்தை மூடியிருக்கும் சருமத்தையும் ரோமத்தையும் போலவே நகமும் அமைந்திருக்கிறது. நகங்கள் கைவிரல் நுனி மற்றும் கால் விரல் நுனிகளை மட்டுமல்ல சுற்றியுள்ள விரலின் மென்மையான திசுக்களையும் எந்தவிதமான வெளிப்புற காயங்களிலிருந்தும் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. விரல்கள் மெல்லியதாக இருப்பதால் அவைகளின் பாதுகாப்பிற்காகத்தான் ஒவ்வொரு விரல் நுனியிலும் நகங்கள் இயற்கையாக அமைந்திருக்கின்றன. நகம் எல்லோருக்கும் ஒரே சீராக வளர்வதில்லை. கால் விரல் நகங்களை விட கைவிரல் நகங்கள் 4 மடங்கு மிக வேகமாக வளரும். ஆள்காட்டி விரல் நகம் சுண்டு விரல் நகத்தை விட மிக வேகமாக வளரக்கூடியது. ஆண்களின் நகங்கள் பெண்களின் நகங்களை விட வேகமாக வளரும். கைவிரல் நகங்கள் மாதத்திற்கு சராசரியாக 3.5 மில்லிமீட்டர் வளரும். ஆனால் கால்விரல் நகங்கள் ஒரு மாதத்திற்கு சராசரியாக 1.6 மில்லிமீட்டர் அளவே வளரும். கைவிரலில் உள்ள நகங்கள் விழுந்து புதிதாக முழுவதும் வளர வேண்டுமென்றால் சுமார் 3-6 மாதங்கள் வரை ஆகும். உங்கள் நகங்களில் உள்ள வெள்ளை புள்ளிகள் துத்தநாக குறைபாடு மற்றும் கால்சியம் குறைபாட்டை குறிப்பதல்ல. வெள்ளை புள்ளிகள் பொதுவானவை மற்றும் பாதிப்பில்லாதவை. மற்றபடி எந்த ஒரு குறிப்பிட்ட வைட்டமின் குறைபாட்டிற்கும் நகத்தில் வரும் வெள்ளை புள்ளிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவருடைய வயது, அவர் ஆணா பெண்ணா, அவருடைய அன்றாட உழைப்பு, சாப்பாடு விஷயங்கள், பரம்பரை மற்றும் பருவகாலங்களை பொறுத்தே நகங்கள் வளரும் நீளமும் வேகமும் அமையும். நகங்களின் நிறத்தை வைத்து என்ன நோய் இருக்கும் என ஓரளவு கண்டுபிடித்து விடலாம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் நகத்தை பார்த்தே சொல்லிவிடலாம். கைவிரல் நகங்களை பார்த்து உடலில் போதுமான அளவு தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்பதையும் கண்டுபிடித்து விடலாம். நகங்களுடைய குறுக்கே அதிக பள்ளமான கோடுகள் தெரிந்தால் வயதாகிவிட்டது என அர்த்தம். நகத்தினுடைய இயற்கை நிறம் போய் வேறு நிறம் தென்பட்டாலோ, மிக மிக மெல்லியதாக இருந்தாலோ, பள்ளமான கோடுகள் இருந்தாலோ, வெடிப்பு இருந்தாலோ, லேசாக வளைந்திருந்தாலோ, உடலில் ஏதோ ஒரு இடத்தில் நோய் இருக்கிறது என்பதை காட்டும் அறிகுறியாகும் இது. சிலருடைய நகம் அதனுடைய இயற்கையான நிறத்தில் இல்லாமல் நிறம் மாறி அழுக்காக இருப்பது போல் தோன்றும். ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை கிருமியினால் ஏற்படும் நோயே நகத்தை இவ்வாறு பாதிக்க செய்கிறது. நீல நிறத்தில் கைவிரல் நகம் இருந்தால் சயனோசி என்று சொல்லப்படும் நோயின் அறிகுறி இருக்கிறதென அர்த்தம். அதாவது இரத்தத்தில் சரியாக இருக்க வேண்டிய ஆக்சிஜன் அளவு மிக குறைவாக இருக்கிறதென அர்த்தம். இதய நோய், நுரையீரல் நோய் உள்ளவர்களுக்கு கைவிரல் நகங்கள் குவிந்து பருத்து பளபளவென்று முருங்கைக்காய் போன்று இருக்கும். இதை கிளப்பிங் என சொல்வார்கள். நம்முடைய தோல், முடி மற்றும் நகங்களை ஈரப்பதமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க ஆரோக்கியமான எண்ணெய் சத்துக்கள் மற்றும் கொழுப்புகள் தேவைப்படுகின்றன. உங்கள் தலைமுடி மற்றும் நகங்கள் நன்றாக அழகாக பளபளப்பாக இருக்க நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகள் உங்களுக்கு தேவை. வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ள பழங்கள் மற்றும் காய்கறிகள், புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்த சத்தான உணவுகள் ஆரோக்கியமான நகங்கள் மற்றும் கூந்தலுக்கு மிகவும் முக்கியமானது. நம்மில் பலருக்கும் நகம் கடிக்கும் பழக்கம் உள்ளது. நகம் கடித்தல் ஓனிகோபாகியா என அழைக்கப்படுகிறது. உலகில் 10 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளில் பாதி பேர் தங்கள் நகங்களை கடிக்கிறார்களாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் 30 வயதிற்குள் நகம் கடிப்பதை தாங்களாகவே நிறுத்திக் கொள்கிறார்கள். நகம் கடிப்பதால் வேறு எந்த பிரச்சனை வரவில்லை என்றாலும் ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும் என சொல்லப்படுகிறது. நகங்களில் உள்ள அழுக்குகள் உங்கள் வயிற்றில் செல்வதால் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.